ஏன்பா முனுசாமி, ஏன் இப்படி ஓடுற? ஏன்பா உனக்கு விஷயம் தெரியாதா? அரிசிக்கருப்பன் ஊருக்குள்ள வந்துருச்சு, ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்கன்னு சொன்னா என்ன நின்னு பேசிக்கிட்டு இருக்க? என்னம்மா தண்ணி அடிச்சு முடிச்சிட்டியா? இன்னைக்குள்ள முடிச்சிருவியா? எல்லா தண்ணியும் நீ அடிச்சுட்டு போயிட்டனா நாங்க எங்கே அடிக்கிற தண்ணி? அவ்வளவுதாம்மா, நான் தண்ணியை அடிச்சு முடிச்சிட்டேன், நீங்களே அடிச்சுக்கோங்க. என்ன குடமே எடுத்துட்டு வரல, எப்படி அடிப்பீங்க? நான் குடத்துலயாவது பிடிப்பேன், கையிலையாவது பிடிப்பேன், உனக்கு என்ன, அடிச்சு முடிச்சிட்டு போவியா? என்னம்மா வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் மரியாதையா தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சண்டைக்கு வர்றாப்புல வர்ற? என்னடி வாய் ரொம்ப நீளுது, வெளியூர்ல இருந்து இங்க வந்து ராங்கி பண்றியா? ஏ கிழவி, வெளியூர்ல இருந்து வந்தா அவ்வளவு லேசா போச்சா உனக்கு? எனக்கு வாய் மட்டும் இல்ல, கையும் நீளும். சும்மா நீளும், அந்த கைய ஒடிச்சு அடுப்புல போட்டா தெரியும். நீ கைய ஒடிச்சு அடுப்புல போடுற வரைக்கும் என் கை சும்மா இருக்கும் நினைச்சியா? அப்படியே அந்த பாடி சோடா கொண்டே இப்படிச்சு இழுத்து அறுத்தனே என்ன ஆகும் தெரியுமா? சும்மா அறுப்படியே அறுப்ப, நான் ஒத்த வரல காட்டி ஒத்த யானைய ஓட வச்சவன். என்னைய மட்டும் என்ன லேசா நினைச்சுக்கிட்டியா? என் பார்வையிலே நான் ஒரு யானை கூட்டத்தையே விரட்டினவளாக்க. யானை வருது, யானை வருது, ஊருக்குள்ள அரிசி கருப்பம் வந்துட்டான், எல்லாம் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, ஏமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஓடுங்கம்மா. ஐயே யானை வருதா, அடி ஆத்தாடி. என்னது யானையா? ஐயோ கிளவி கிளவி, நில்லு நில்லு, என்னையும் கூப்பிட்டு போய், எனக்கு பயமா இருக்கு. இந்த மலையில இவ்ளோ மரங்களையும் யாரு கொண்டு வந்து இப்படி வரிசையா நட்டு வச்சிருப்பாங்க? ஏ மேகா, இது கூட உனக்கு தெரியாதா? அந்த காலத்துல இந்த பக்கம் கூட்டம் கூட்டமா போவாங்க, அவங்க தின்னுட்டு போட்ட கொட்டைங்க தான் இன்னைக்கு மரமா வளர்ந்துருக்கு. ஏ இங்க பாரு, நாவல் பழம் மரம் எவ்வளவு காய்ச்சிருக்கு பாரு, ஆனா இது எப்படி நம்ம ஏறி பிடுங்க முடியும்? ரொம்ப உயரத்துல இருக்கு, எவ்வளவு நிறைய பழம் இருக்கு பாரு. ஆமா நல்லா டேஸ்டா இருக்கும் போல, ஆனா ரொம்ப உயரத்துல இருக்கனால நம்மளால பிடுங்க முடியாது. செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் குடியால் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். ஐந்தத்தை சீக்கிரம் இங்க இருந்து போ, யானை வந்துகிட்டு இருக்கு ஊருக்குள்ள. எவன்டா இவன் பைத்தியக்காரன் போல ஓடிக்கிட்டு இருக்கான்? யானை வருதான், யானை.